விஜயின் தாவைக்க முதல் மாநில மாநாடு குறித்தும் அதில் அவர் விமர்சித்து ஆற்றிய உரை குறித்தும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் அமைச்சர்கள் கூறிய கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். என்ன நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்றாங்க, பூசணிக்காய் கல்லருக்கு தோல் துடிச்ச மாதிரி சொல்றாங்க. ஏற்கனவே ஒன்றிய அரசு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து உங்க எல்லாருக்கும் தெரியும், பத்திரிகை ஊடகங்கள் செய்திதான், ரஜினிகாந்த் முயற்சி பண்ணாங்க எப்படியாவது கட்சி ஆரம்பிச்சு வர சொல்லணும், அவர் வரல. அதுக்கு பதிலாக இதை ஏற்பாடு பண்ணதாட்டு சொல்றாங்க, எனக்கு தெரியாது. இவர் புதிய பாதையை அமைப்பார் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது, அது இல்லை. பல அரசியல் கட்சி தலைவர்கள், எல்லா அரசியல் கட்சி, நான் சொல்றது வந்து காங்கிரஸ் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த கட்சிகளுடைய கொள்கைகளுடைய வெளிப்பாடாக தான் தெரியுதே தவிர, அவர் வந்து புதிதாக தனக்கென்று ஒரு பாதையை அமைத்துக் கொள்வதாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும், இது எந்த திசையில் பயணம் செய்ய போகிறது என்று. கட்சி ஆரம்பிக்கும் பொழுது எல்லோரும் சொல்லுகின்ற கொள்கை கோட்பாடுகள், ஆனால் அதற்கு பிறகு ஏதோ ஒரு வகையில் திசை மாறி சென்று விடுகிறார்கள். அப்படி இவர் திசை மாறாமல் எப்படி வகுப்புவாத சக்திகளை, பாசிச சக்திகளுக்கு எதிராக குரல் கொடுத்தாரோ அதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. இளைஞர்கள் அங்க எல்லாமே இளைஞர்கள் தன்னெழுச்சியாக வர்றாங்கன்னா, ஆளுகிற அரசியல் இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தினுடைய அந்த வெறுப்பின் காரணமாகத்தான் இது விருப்பமாக மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலை. திமுகவுக்கு எண் முனை அளவு கூட பாதிப்பு வருவதற்கு வாய்ப்பு இல்லை. பாஜகவே அவர் செய்கிறாரே, அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? அது ஒரு கட்சி ஆரம்பிக்கிறவங்க ஆளு கட்சியை எதிர்ப்பார்கள், இப்போ வேறு கட்சிகளை எதிர்ப்பார்கள், அப்போ தான் இவங்க கட்சி வளரும்னு நினைப்பாங்க. இது இயல்பு தானே. பல அரசியல் கட்சிகளுடைய ஏ டீம் பி டீம் பார்த்துருக்கிறோம், இது பாரதிய ஜனதாவுடைய சி டீம். நான் யாருடைய ஏ டீம் இல்லை பி டீம் இல்லைன்னாரு, ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் தன்னுடைய டீம் சி டீம் என்று. எனவே இது சி டீம். அதிமுக கட்சி தமிழ்நாட்டில் எடுபடாது என்பது அவருக்கு தெரிஞ்சிருக்கிறது, எனவே அங்கே இருக்கிற தொண்டர்களுக்கு இழுக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய குறிக்கோள். எனவே பாரதிய ஜனதாவுக்கு இன்றைக்கு வலுவூட்டுகின்ற வகையில் அதிமுக தொண்டர்களை தன் பக்கம் இழுப்பதற்காக அதை பற்றி ஒன்றும் குறிப்பிடவில்லையே தவிர, எப்படிப்பட்ட புயல் மழை வெள்ளம் வந்தாலும் அனைத்தையும் மேற்கொண்டு அந்த கடல் அலை முரணாக இருக்கின்ற போது கூட அதை நேர்த்தியாக கரைக்கு செலுத்துகின்ற மாலுமி எங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் இருக்கின்ற வகையில் எந்த சக்தியாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை அசைத்து பார்க்க முடியாது. புதிதாக கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் வந்து நான் ஆட்சியில் பங்கு தருகிறேன் அப்படின்னு சொன்னால் அது அவருடைய பெருந்தன்மையை காட்டுகிறது என்று பார்ப்பதை விட அவர் பலவீனத்தை காட்டுகிறது என்று தான் பார்ப்பார்கள். இது போன்ற ஒரு அறிவிப்பை இன்னைக்கு திமுகவோ அதிமுகவோ சொல்லும்போது தான் ஒரு அரசியலில் ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுமே தவிர, இது மாதிரியான புதிய கட்சிகளோ அல்லது அதுக்கு பிறகு இருக்கிற சிறிய கட்சிகளோ சொல்லும்போது அதுக்கு ஒரு பெரிய தாக்கம் ஏற்படாது.